மனித இடைவெளியுடன் முகக்கவசம் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. BF7 உருமாற்றம் அடைந்த கொரோனா தீவிரமாக பரவி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது கோயம்பேடு சந்தையில் மீண்டும் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்திருக்கிறது. தனி மனித இடைவெளியுடன் முகக்கவசம் கட்டாயம் என்று சிஎம்டி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் மணிவண்ணன். மணிவண்ணன், வணக்கம். இந்த கட்டுப்பாடுகள் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். கடந்த 2019 இறுதியில் சீனாவின் ஊகான் மாகாணத்தில் இந்த கொரோனா வைரஸானது பரவத் தொடங்கியது. அதனை தொடர்ந்து 2020 அதன் கோர தாண்டவத்தை உலகம் முழுவதும் இந்த கொரோனா ஆனது ஆடியது. கடந்த 2020 மார்ச் 25 இந்தியாவில் இந்த பொது முடக்கமானது அமல்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் இந்த கொரோனா, குறிப்பாக கோயம்பேடு சந்தையில் இந்த கொரோனாவின் தாக்கமானது அதிக அளவில் பரவ தொடங்கியது. ஏனென்றால் கொரோனா அதிக பரவ காரணம், கோயம்பேடு சந்தைக்கு வெளி மாநிலங்களிலிருந்து வரும் பொதுமக்கள் அதிகமாக வருவார்கள். கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து கோயம்பேடு சந்தைக்கு வெளி மாநிலத்தவர்கள் அதிகம் வருவார்கள். அவர்களால் கொரோனாவானது அதிகம் பரவியது. அதனைத் தொடர்ந்து கோயம்பேடு சந்தையானது வெளியில் மாற்றப்பட்டது. மதுரவாயில், பூந்தமல்லி ஆகிய பகுதிகளில் மாற்றப்பட்டது. தொடர்ந்து கொரோனாவானது 2020 கட்டுப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2021 கொரோனா ஆனது அதிகரித்தது. அதன் காரணமாகவும் இதே நிலையே நீடித்தது. அப்போதும் கோயம்பேடு சந்தை மாற்றப்பட்டு வெளியில் இருந்தே காய்கறிகள் விற்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும், குறிப்பாக சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் BF7 என்ற கொரோனா வகையானது தற்போது அதிக அளவில் பரவி வருகிறது. இந்தியாவிலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் பரவுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்க வந்த போதிலும், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சந்தையான கோயம்பேடு காய்கறி சந்தையில் வியாபாரிகளும் பொதுமக்களும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று சிஎம்டிஏ தரப்பில் தற்போது வலியுறுத்தியுள்ளது. அங்கன்வாடி வளாகத்திற்குள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், ஒலிப்பு எதிர்ச்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் சிஎம்டிஏ அதிகாரிகள் தற்போது தகவல் தெரிவித்துள்ளனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.